गुड मॉर्निंग स्टूडेंट्स कोऑर्डिनेट ज्योमेट्री एक्सरसाइज 5.3 ले 14 सम पाकला फाइंड द इक्वेशन ऑफ स्ट्रेट लाइन फर्स्ट वन पासिंग थ्रू द पॉइंट 1, -4 एंड हैज इंटरसेप्ट विच आर इन द रेशियो 2:5 सेकंड वन पासिंग थ्रू पॉइंट -8, 4 एंड मेकिंग ईक्वल इंटरसेप्ट ऑन द कोऑर्डिनेट एक्सिस अरेंजली கொடுத்து இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணோம் பட் அந்த லைனுடைய பாயிண்ட் மூவ் ஆகிற பாயிண்ட் வந்து 1, -4 அண்ட் இன்டர்செப்ட் விச் ஆர் இன் ரேஷியோ அந்த இன்டர்செப்ட் வந்து எந்த ரேஷியோவில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2:5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் சம்மில் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க பட் அந்த 2 இன்டர்செப்ட்டும் எக்ஸ் ஆக்சஸ்லையும் ஒய் ஆக்சஸ்லையும் சேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க எக்ஸ் ஆக்சஸில் 4, ஒய் ஆக்சஸ்லையும் 4 ஸோ சேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஃபைன் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் ஓகேங்களா சொல்யூஷன் குழப்பலாம் ஃபர்ஸ்ட் சம் லெட் ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து ரிக்வயர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் நான் வச்சுக்கிறேன் லெட் த ரிக்வயர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இஸ் பாசிங் த்ரூ 1, -4 அண்ட் இன்டர்செப்ட் ஆர் இன் த ரேஷியோ 2:5 வி ஹவ் டு ஃபைண்ட் த ரிக்வயர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஸோ ரேஷியோவில் ஃபஸ்ட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஏபி இங்கே இன்டர்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி சீக்வல் டு ஜி சாரி 1 ஃபார்மாக ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் ஸோ லெட் ஏ இஸ் டு பி ரேஷியோ வந்து ஈஸ்ட் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க ஏ இஸ் டு பி சீக்வல் டு 2:5 ஸோ ஈஸ்ட்டு டிவைடாக ரைட் பண்ணலாம் ஸோ ஏ பை பி சீக்வல் டு 2:5 ரைட் பண்ணுறேன் ஆர் நான் ஏவாகவும் சூஸ் பண்ணலாம் பிஏவும் சூஸ் பண்ணலாம் எனி ஒன் ஆஃப் த வேல்யூஸ் சூஸ் பண்ணலாம் நான் இங்கே ஏ சூஸ் பண்ணிக்கிறேன் தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 2b க்ராஸ் மல்டிபிளிகேஷன் 2b டிவைட் பை 5 ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஏ ஏ வந்து நான் 1 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன் வி நோ தட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம் இஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1 நெக்ஸ்ட் ஐ அப்ளை ஏ வேல்யூ இன் ஈக்குவேஷன் ஓகேவா ஓகே நவ் எக்ஸ் பை A is 2b by 5 plus y by b is equal to 1 implies. So, reciprocal change பண்ணுங்க. 5x by 2b plus y by b is equal to 1. Next, so இங்க 2b இருக்கு, இங்க b இருக்கு. So, denominator same வாதான் நான் add பண்ணிக்கலாம். So, I multiply 2 by 2. So, 5x by 2b plus 2y by 2b is equal to 1. So, denominator same வாதான் நான் add பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5x + 2y / 2b = 1 கிடைக்கும் இது ரெசிவ் சாரி இந்த ஆப்போசிட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தேர்ஃபோர் 5x + 2y = 2b அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாசிங் த்ரூ த பாயிண்ட் அவனே சொல்லிட்டான் அந்த பாயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் பி கிடைக்கும் பி எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்ளை பண்ணதாலும் பண்ணலாம் ஸோ ஆர் இதுதான் உங்களுக்கு ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் இதே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஸோ 2 டைப்ஸில் போடலாம் இருந்தாலும் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் வந்து கேட்கறதுனால நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இம்ப்ளைஸ் 5x + 2y = 2b கிடைக்குமா அது ஈக்குவேஷனை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தேர்ஃபோர் 5x - 2y - ப்ளஸ் வந்து மைனஸ் சேஞ்ச் ஆகும் -2b = 0 ஈக்குவேஷன் 2 சின்ஸ் ஈக்குவேஷன் 2 பாசஸ் த்ரூ பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருந்த கொஸ்டின் ரிக்வயர்ட் ஸ்ட்ரைட் லைன் இதை நமக்கு ரிக்வயர்ட் ஸ்ட்ரைட் லைன் 1, -4 கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ -4 வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன் x = 1 அண்டு y = -4 இந்த ரிக்வயர்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன் ஸோ 5 × x 5x = 1 ஸோ 5 × 1 + 2 × y - 4 -2b = 0 1 × 5 = 5 + -2 = 8 -2b = 0 ஸோ இதில் சப்ரேட் பண்ணிங்கன்னா -3 - 2b = 0 ஸோ -2b இந்த குச்சுக்கிட்டு நான் ரைட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ணுறேன் -2b = -3 வந்து +3 சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் ஸோ b = 3/-2 கிடைக்கும் தேர்ஃபோர் b = டினாமினேட்டர் மைனஸ் எடுக்கக்கூடாது தேர்ஃபோர் b = -3/2b அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன ஃபைன் பண்ணிட்டேன் ஏ ஃபைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த ஏ ஃபைன் பண்ணதுக்கப்புறம் சாரி பி ஃபைன் பண்ணிட்டேன் பி ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நான் ஏ வந்து ஃபைன் பண்ணலாம் சப்ஸ்டிட்யூட் பி இன் ஈக்குவேஷன் 1 ஸோ வி ஹாவ் a = உங்களுக்கு என்ன இருக்கும் 5b/2 இருக்கும் ஸோ அது மல்டிப்ளை ரைட் பண்ணலாம் 5b - 3/2 ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணால் a = -3/5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்
Next, substitute b in equation 2. So in the x-intercept to find point to y-intercept to find point to. But we required straight line equation you will either path. This is the required straight line. So direct b will apply sum on the power arrow. Yeah, on the a find point in pathing, x-intercept, y-intercept 1 mark to the tagana, other than the analog. Waste of one mark per another, fine punitive. So either A, B, anything apply punicla. So yet the apply panam will can a credit in patina. Substitute B in equation 2, we have 5x plus 2y minus 2 into minus 3 by 2 is equal to 0. 2 2 cancel iron plus to minus. Minus plus. So 5x plus 2y plus 3 is equal to 0. In required straight line equation is 5x plus 2y plus 3 is equal to 0. Is that correct? Sir, A and B na eduthu equation 1 la apply panni work out pannalama sir. Adu apply panni work out pannalum ungalku idhe equation dhaan kedaikum. So neenga work out panni paakradhana paarenga na thappu kedaiyadhu. Okay la? Okay. Second sum. If the required straight line equation is passing through the point minus 8, 4 and making equal intercept on coordinate axis, so we have to find required straight line equation. So coordinate axis intercept is equal. So let A is equal to B equation 1. We know that the equation of the line intercept in the form is x by a plus y by b is equal to 1. So in the a is equal to b or b is equal to a b eduthukalam anga vandha na a n eduth apply panna inga vandha b ku varra na a eduthukuren okay la. So change panni work out panni paakren x by a plus y by a appdin solli work out pandren is equal to 1. So enna apply pannanum a is equal to b or b is equal to a n apply pannanum na b is equal to a n work out pannirken. So same denominator irukkanaala நம்ம என்ன பண்ணலாம், நியூமேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். x பை ஒய் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 1 கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்கள். x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ, தேர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து சார் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ இதுதான் வந்து ரிக்வயர்ட் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் எதை பாஸ் ஆகுது, -8,4 பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சின்ஸ் ஈக்குவேஷன் 2 இஸ் பாஸ் த்ரூ -8,4, ஸோ நெக்ஸ்ட் பை எக்ஸ் அண்ட் ஒய் வி ஹேவ் -8 + 4 minus a is equal to 0. So break panninga -4 minus a is equal to 0. So minus a indha kondu vandinga plus a vachinjaum. So -4 is equal to a nu kidaikum. Therefore a is equal to -4 adhu solli vandirchi. Substitute a in equation 1. Appo a is equal to 4 nalum appo b is equal to enna da irukum ungalku 4 da irukum. So substitute a in equation 1, so b is equal to -4 அப்படினு சொல்லி கிடைச்சிருச்சு. பிகாஸ் ஈக்குவல் இன்டர்செப்ட்னால x உம் -4 தான், y உம் -4 தான். ஸோ a is equal to -4, b is equal to -4. ஸோ நம்ம ரிக்வயர்ட் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, a இருக்குது. அப்போ a எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் ஆவர் ஓகேங்களா. ஸோ அப்போ a எடுத்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரிக்வயர்ட் ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். சப்ஸ்டியூட் a இன் ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் வி ஹாவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் -4 இஸ் ஈக்குவல் டு 0, -- ப்ளஸ் தேர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இன்ஸ் த ரிக்வயர்ட் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் ரெண்டுமே ஃபைன் பண்ணியிருக்கிறோம் அது மார்க்குக்கு சொல்லும். சப்போஸ் ஏபி வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சார் ஈக்குவேஷன் 1 நான் அப்ளை பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாமா சார்னா பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆர் நம்ம ஈக்குவேஷன் 2ன்றதை நீங்கள் டேரெக்டாகவே எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வேல்யூ வந்து அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே.